நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நான் நினச்சேன் என்னென்னா நம்ம அதிகமான சோ அப்படின்னு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது நான் செய்யணும்னு நான் சொல்லணும்னு சொல்லலை, அது என்ன அறியாமலே வருது. பார்ப்போம் இனிமேலும் அதை அப்படியே எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அப்பனே முருகா, செந்தூர்வால் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்படி கட்டப்பமே சிவாஜி, ராத்திரி குடிச்ச போதல் ஏமா மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டு இருக்குவாரு, போனாய அந்த பக்கம் ஆத்தாவா? ஹாய், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மழை நேர மாலை வணக்கங்கள். நான் மனோஜ், இதனோட ஃபர்ஸ்ட் யூடியூப் பிளாக். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ட்ராக்கில் நான் இப்படி இப்போ நின்றுட்டுருக்கேன். என்னோடய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பதுலில் போகிற ரூட், என்னோடய ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொழம்பு போகிற ரூட். ஸோ இப்போ வந்து நான் இங்கேருந்து ஒரு 45 minutes டிஸ்டன்ஸில் நான் நடந்தேன் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்காலேயே லாங்கஸ்ட் ரயில்வே டனலை வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீட்டிலருந்து ஒரு 45 minutes தூரத்தில் இருக்கனால சரி ஓகே ஃபஸ்ட் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாக். நிறைய உளறுவேன், நிறைய தவறுகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பிளாகுன்றனால மன்னிச்சிருங்க, வர அப்கமிங் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று தெரியும். ஸோ அந்த மலை வந்து சிங்கமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது அந்த மலைக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கமலை டனலுக்கு வந்து இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம். இந்த ரயில்வே ட்ராக்லேயே ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 40 minutes ஒரு 45 minutes நடந்தால் அந்த ரயில்வே ட்ராக் நடந்துடலாம். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை, சரியான மழை. ஸோ அதனால் மழையோட மழையாக இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தாச்சு. சரி வாங்க அப்படியே நடந்துகிட்டே பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு டீ எஸ்டேட் இருக்கும். ஸோ இந்த எஸ்டேட் வந்து கிறிஸ்மஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் வந்து பளிங்கு மலை, அது காலப்போக்கில் மருவி பளிஞ்சி மலை ஆகிருச்சு, எல்லோரும் அப்படி தான் இப்போது சொல்லுவாங்க. முன்னாடி தெரியுது இல்லை, அந்த மலை வந்து சிங்கமலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் காதர் மலை அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த காதர் மலை அப்படின்ற ஒரு பேருக்கு பின்னாடி பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அந்த மலையை பற்றி நம்ம பார்ப்போம். இதுதான் நான் சொன்ன அந்த பளிங்கு மலை எஸ்டேட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் நிறைய வீடுகள் இருக்கும். ஸோ இதுவும் பளிங்கு மலை தோட்டம் தான். இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஃபார்ம் எஸ்டேட் சொன்னேன்ல, ஸோ அந்த வீடுகள் இங்கே இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இப்படி தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வசிக்கிறாங்க, இந்த மாதிரி குடியிருப்புகளில் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து தெரியாதவங்களுக்காக. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் ஃபார்ம் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களோட வீடுகள், அவங்களோட குடும்பங்கள் தான் இந்த வீடுகளில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே போகிற வழியில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். இந்த பக்கம் அடிக்கடி வந்திருக்கோம் நான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இந்த பக்கம்லாம் அடிக்கடி வந்திருக்கோம். ஏன்னா வீட்டு பக்கம் இது இருக்கிறனால அடிக்கடி வந்திருக்கோம். பட் வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படின்றது வந்து, வீடியோவும் எடுத்திருக்கோம், ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்திருக்கோம், பட் இந்த மாதிரி பேசிகிட்டே எடுக்கணும் அப்படின்றப்போ வந்து ரொம்பவே கூச்சமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம்னாலே என்னமோ தெரியல, என்ன பேசணும்னே தெரியல, ஒன்றுமே வரமாட்டேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடுகளில் தான் இந்த பக்கம் இருக்கிற தோட்ட தொழிலாளர்கள் வந்து வசிக்கிறாங்க. ஸோ இது கூட பரவாயில்லை, ஆனால் இதை விட ரிமோட்டான எஸ்டேட்ஸ் அண்ட் ரொம்பவே கஷ்டப்படுற எஸ்டேட்ஸ் வந்து இன்னுமுமே இந்த மலையக பகுதியில் அதிகமாகவே இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு மற்ற கேமராவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வீடுகளில் தான் இந்த பக்கம்
இருக்கிற மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாளா ஆசையா இருந்த ஒரு விஷயம் தான். பட் விட்டாச்சு அப்படியே. சரி இப்போ தொடங்குவோம் நாளைக்கு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. சரி திடீர்னு ஒரு நாள் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபஸ்ட் வீடியோனாலேயோ என்னமோ தெரியல, என்ன பேசுகிறதுனே தெரில. பாக்கி வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்றதா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர வர வீடியோஸில் எல்லாம் திருத்திக்கலாம். இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஊர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து கல்கந்த வத்த அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து. இது ரொம்ப பழைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எல்லா ட்ரெயினும் இங்கே நிற்காது. நான் நினைக்கிறேன் காலையில் மார்னிங் குட்ஸ் ட்ரெயின் மட்டும் இந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க அப்படின்னு. ஸோ முன்ன நிப்பாட்டினாங்க, இப்போ எப்படின்னு தெரில. இந்த கோவிட் சுச்சுவேஷன் அப்படின்றனால எப்படின்றது தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த குட்ஸ் ட்ரெயின் மட்டும் காலையில் 6:30 or 7 o'clock ஒரு ட்ரெயின் வரும். அது மட்டும் முன்னெல்லாம் நிப்பாட்டினாங்க இந்த இடத்துல. நான் அந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கோயில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோயிலோடு சேர்ந்த சில வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளுக்கு மேலே அப்படியே வந்தால் தான் இந்த கல்கந்த வத்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாமா? சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே போனால் நம்ம அப்படியே நடக்கலாம். இப்படியே தான் போகணும், இந்த ரூட்லேயே தான் போகணும் நம்ம சிங்கமலை டனலுக்கு. ஸோ நான் இதுலக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நானோயா, அதாவது இந்த பக்கம் போனால் நானோயா, அந்த பக்கம் போனால் நாவலப்பிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வந்து கல்கந்த வத்தையில் இருக்கிற ஒரு ஐயா இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டே கேட்கலாம் அவர் இங்கே எத்தனை வருஷமாக இருக்காரு, என்ன பண்ணுறாரு எல்லாமே. வணக்கம் ஐயா. ஸோ நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 43 வருஷமாக இங்கே இருக்கீங்க. இது வந்து கல்கந்த வத்தை சொல்லுவாங்க, கிறிஸ்தஸ்வாம் வேறு கல்கந்த வத்தை. இப்போ நானும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், இங்கே கமர்ஷியலில் தான் இருக்கேன். தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சரி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எஸ்டேட்லாம் வேலை செய்ய. சரி 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 சரியா, ரொம்ப சந்தோஷம். சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டனலுக்கு நடந்துகிட்டே இருக்கோம். ஸோ டனலுக்கு எங்கள் வீட்டிலேருந்து டனலுக்கு போகிற வழியில் தான் இந்த இதெல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. கிறிஸ்தஸ்வாம், அப்புறம் கல்கந்த வத்தை, அப்புறம் அடுத்து இன்னொரு ஒரு எஸ்டேட் வரும். ஸோ அந்த எஸ்டேட்டை பாஸ் பண்ணி போனால் நம்ம அந்த டனலுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூலிஃபீல்டு அப்படின்னு சொல்கிற ஒரு எஸ்டேட் பக்கத்துக்கு வந்துட்டேன். இப்போ யூலிஃபீல்டு எஸ்டேட் தாண்டி போனால் அடுத்து நம்ம சிங்கமலை டனல் தான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த எஸ்டேட் வந்துடும். அந்த எஸ்டேட் கிட்டே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த யூலிஃபீல்டு எஸ்டேட். ஸோ உங்களை பார்க்க ரொம்பவே அழகாக பச்சை பச்சைன்னு இருக்கும். அப்படியே நடக்கலாம், அப்படியே முன்னாடி போனால் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு எஸ்டேட் தெரியும், சாரி ஒரு டீ ஃபேக்ட்ரி தெரியும். அந்த டீ ஃபேக்ட்ரி வந்து அது கிறிஸ்தஸ்வாம் டீ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது வந்து கிறிஸ்தஸ்வாம் டீ ஃபேக்ட்ரி. ஸோ எல்லாமே ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிற எஸ்டேட் தான், ஆனால் எல்லாமே வேறு வேறு டிவிஷனுக்குள்ளே வரனால அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ரூட்லேயே நடந்துகிட்ருக்கோம். இப்போ ரொம்ப பக்கத்துக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ நம்ம இருக்கிறது வந்து யூலிஃபீல்டு எஸ்டேட். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் போகுது. ஸோ அந்த ரோட் வந்து யூலிஃபீல்டு எஸ்டேட்டுக்கு போகுது. அப்புறம் இந்த பக்கம் போனால் நம்ம சிங்கமலை டனலுக்கு போயிடலாம். ஸோ அப்படியே திருப்பி பின்னாடி வந்தால் நம்ம வந்த ரூட் இதுதான். இப்போ நான் காட்ட போகிறது வந்து யூலிஃபீல்டு எஸ்டேட் ஃபேக்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூலிஃபீல்டு குரூப் எஸ்டேட்டோட ஒரு அழகான ஃபேக்ட்ரி இது. ஸோ இந்த பக்கம் எஸ்டேட் ஸ்டாஃப்ஸோட குவார்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இந்த பக்கம் பார்க்கலாம், அந்த கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் கீழே சின்ன தோட்டங்கள்லாம் இருக்குது. அப்படியே நடந்தோம்னா நம்ம
ஸோ இதுதான் நம்ம அங்கே தூரத்துலேருந்து பார்த்த சிங்கமலை. அந்த மேலே இருக்குல்ல அந்த காதர் மலை சொன்னேன்ல, அதுதான் இது. ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போகிறோம். ஸோ நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்படியே. பக்கத்தில் வந்தாச்சு, இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ இப்போ நான் அங்கே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு நான் அடுத்த காட்டுறேன். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் வசிக்கிற பகுதி தான் இதுவும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வீடுகள்லாம் கட்டிட்டு இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் வீடுகள்லாம் தெரியும், கீழே தோட்டங்கள்லாம் செய்கிறவங்க. ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாம் சிங்கமலை சுரங்கத்துக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அப்படியே நடந்து போகலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் சிங்கமலை டனல் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ ஸோ இந்த பக்கம் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ இது அங்கே தெரிகிறது தான் இந்த சிங்கமலை டனல். ஸோ அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பழைய கோயில், இப்போ வந்து இதை கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து சுரங்கத்து ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த கோயில் வந்து, இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில். இது இங்கே நடக்கிற திருவிழா அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்ததில்லை, பட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அப்படியே நடந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டோம் சிங்கமலை டனல். இதுதான் ஸ்ரீலங்காலேயே லாங்கஸ்ட் ரயில்வே டனல். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 14th டனல், அதாவது கொழும்புலேருந்து பதுளைக்கு போகிற வழியில் இது வந்து 14th நம்பர் டனல். தெரியுதா, இதுதான் இந்த சிங்கமலை டனலோட இந்த பக்கம் உள்ள என்ட்ரன்ஸ். இது வந்து ரொம்பவே உள்ளுக்கு நீளமான ஒரு டனல் தான். நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே வந்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கிறது கேட்கும் உங்களுக்கு. நிறைய வவ்வால் குருவி அது இதுன்னு உள்ளுக்கு நிறைய இருக்கும். ஸோ லைட் இல்லாமல் நமக்கு அந்த பக்கம் போக முடியாது. ஸோ இந்த ஏஜ்லேருந்து அந்த ஏஜை பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு பெண்டு இருக்கும் இந்த இடத்துல. அந்த பெண்டை தாண்டினா தான் நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு நிறைய லைட் இல்லாமல் போக முடியாது. நான் ரொம்ப வழுக்குது. அந்த பக்கம் போனால் ஹெட்டன். ஸோ இது வந்து இந்த பக்கம் வந்தால் கொட்டகலை. அவ்வளோ நீளமான ஒரு டனல் இது. ஃப்ளாஷ் ஆன் பண்ணியாச்சு. ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சென்டர் வரைக்கும் போய் உங்களுக்கு அந்த எட்ஜை காட்டிட்டேன்னா ஓகே, அந்த பக்கம் இருக்கிற என்ட்ரன்ஸை காட்டிட்டேன்னா ஓகே. நம்ம ஃபுல்லாக போக போகிறது இல்லை, அது இன்னொரு நாளைக்கு போயிடலாம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வவ்வால் குருவியெல்லாம் வாழ்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ், அந்த இது வந்து அந்த பக்கம் இருக்குது. அந்த எஜ்ஜை இன்னும் நடக்கணும். நான் நின்று காட்டுறேன். ஜூம் அவுட் பண்ணிட்டா அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம அந்த பக்கம் போக போகிறது இல்லை, அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம்.
நம்ம இப்போ ரிட்டர்ன் போயிடலாம் இந்த பக்கம். வந்த வழியே போகிறோம். இதில் வந்து டெய்லி ட்ராவல் பண்ணுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே. உங்களுக்கு ஒரு டார்ச் லைட் இல்லைன்னா இந்த ரெண்டு பக்கமும் பந்தம் வைக்கிறாங்க. அந்த பந்தத்தை வாங்கிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேலை முடிச்சுட்டு போகிறவங்க எல்லாருமே இதில் நடந்துருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு. ஸோ இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் வராரு. புதுசாக யாராவது வந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும், நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். லைட்டெல்லாம் இல்லாமல் போக முடியாது. ஆனால் நாங்கள் போயிருக்கோம், லைட்லாம் இல்லாமல் போயிருக்கோம். நான் இப்போ நடந்துகிட்டே இருக்கேன், வெளியில் வந்துட்டேன். அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஹட்டன். ஸோ அதனால் இதில் நடந்து போனால் ஹட்டன் ரொம்பவே கிட்ட தான். ஏன்னா அந்த அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து ஹட்டன், இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து கொட்டகலை. அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நீளமான டனல் இது. ஃபோன் ரொம்பவே ஷேக் ஆகிறது புரியுது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, வெளியில் வந்தாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டனல் வழியாக தான் முன்னாடி வந்துகிட்ருக்கவங்க போவாங்க. ஐ மீன் ஹட்டன் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குழந்தையும் தூக்கிட்டு நடப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டனலில் தான் போயிட்டுருக்காங்க எல்லோரும். இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க போய் போயிட்டு வரதுக்கு. ஏன்னா இது ரொம்ப பக்கம் அப்படின்றனால. ஆனால் உள்ளுக்கு எந்த வெளிச்சம் எதுவுமே கிடையாது. இவங்க ஃபோன் டார்ச் அல்லது பந்தம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இப்போ வந்த வழியே திரும்பி போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. ஸோ இதை தான் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காட்டியாச்சு. இன்னொரு நாளைக்கு நம்ம ஹட்டன் பக்கம் இருந்து கண்டிப்பாக இந்த டனல் வழியாக இந்த பக்கம் வரலாம். ஸோ அதை இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ இவ்வளோ தான். ஸோ இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய உளறி இருப்பேன், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வர்ற காலங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கலாம். ஸோ பாய்.